இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மகாவ் மோசடி கும்பலிடம் குடும்பமாது ரிங்கிட் மலேசியா 87,000 இழந்தார். மகாவ் இணைய மோசடி கும்பலிடம் குடும்பமாது ஒருவர் 87,000 ரிங்கிட்டை இழந்தார். தாபோங் ஹாஜி யாத்திரிக நிர்வாக கழகத்தில் வைத்திருந்த சேமிப்பு உட்பட அனைத்து பணத்தையும் அந்த மாது இழந்துள்ளார். 50 வயதுடைய அந்த மாது இது குறித்து போலீசில் புகார் செய்துள்ளதாக சிபு மாவட்ட போலீஸ் தலைவர் காலின் பபட் தெரிவித்தார். சுங்கை சிப்போர்ட் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலய தைப்பூசம் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் கலந்து கொண்டார். சுங்கை சிப்போர்ட் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் கடமையான எஸ்ஓபியுடன் தைப்பூச கொண்டாட்டம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. மாய்காவின் தேசிய தலைவரும் தென்னாசியாவிற்கான மலேசியாவின் சிறப்பு தூதருமான தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் தைப்பூச சிறப்பு வழிபாட்டில் தமது குடும்பத்தாருடன் கலந்து கொண்டார். மேலும் அங்கு நடைபெற்ற சிறப்பு நிகழ்வில் லிந்தாங் சட்டமன்ற உறுப்பினரும் பேரா ஆட்சிக்குழு உறுப்பினருமான டத் ஜுல்கிஃப்லி ஹருண், பேரா மாயக தலைவரும் மந்திரி புசாரின் சிறப்பு செயலாளருமான டத் வி இளங்கோ தெனாகா நேசனின் வாரிய தலைவர் டத் ரவிச்சந்திரன், மாயிகாவின் மத்திய செயலவை உறுப்பினர் சிவசுப்பிரமணியும் சுங்கை சிப்புட் மாயிகா தலைவரும் மத்திய செயலவை உறுப்பினருமான வின்சென்ட் மற்றும் அழைக்கப்பட்ட இதர பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். 44 பள்ளிக்கூட மாணவர்களுக்கு கோவிட் தொற்று. கிளந்தான் ஜாலான் தெலிபோட் பகுதியில் அமைந்துள்ள முழு உறைவிட பள்ளியில் 44 மாணவர்களுக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. சம்பந்தப்பட்ட மாணவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த 256 பேர் தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக மாநில சுகாதார இயக்குநர் டாக்டர் ஜைனி ஹுசைன் தெரிவித்தார். மேலும் சம்பந்தப்பட்ட பள்ளிக்கூடத்தில் ஜனவரி 25 வரை நேரடி கற்றல் கற்பித்தல் நடவடிக்கையும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. குறைந்த வருகையாளர்களை கொண்டு சபாவில் தைப்பூச கொண்டாட்டம். தீபகற்ப மலேசியாவை அடுத்துள்ள சபா மாநிலத்தில் இந்தியர்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பினும் அங்கும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 300 பேர் ஒன்றிணைந்து தைப்பூச திருவிழாவை மிதமான அளவில் சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். அங்குள்ள கேம்லோக் காவி ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் நேற்று காலை 6 மணி முதல் தைப்பூச பூஜைகள் தொடங்கப்பட்டதோடு பக்தர்கள் பால்குடம் எடுத்தது தெரிய வந்தது. ஆலய வளாகத்தின் உள்ளே இருக்கும் கார் நிறுத்தும் இடத்தில் இருந்து பால்குடத்தை ஏந்தி வந்த பக்தர்கள் தங்களின் நேர்த்திக் கடனை செலுத்தியதோடு சிறப்பு வழிபாட்டிலும் சங்காபிஷேக பூஜையிலும் கலந்து கொண்டனர். குறைவான ஆட்களாக இருப்பினும் ஆலயத்தில் செயல்பாட்டு தர விதிமுறையானது நேர்த்தியாக பின்பற்றப்பட்டு வந்ததாக பக்தர்களில் சிலர் தெரிவித்தனர். 2 ஆண்டுகளுக்கு பின்னர் ஆலயத்தில் கொண்டாடப்படும் தைப்பூச திருவிழாவில் பாதுகாப்பு அம்சங்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக ஆலய தலைவர் மேஜர் பொன் செல்வன் சிவலிங்கம் விவரித்தார். இதனிடையே செயல்பாட்டு தர விதிமுறை எஸ்ஓபி முறையாக பின்பற்றப்படுவதை கண்காணிக்க மலேசிய சபா பல்கலைக்கழகத்தின் ஆசிரியர்களும் மாணவர்களும் தொண்டுடைய பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். புலாவ் புருங்கையை சுற்றியுள்ள 10 பள்ளிக்கூடங்களை 3 நாட்களுக்கு மூட உத்தரவு. பினாங்கு நிபாங் தெபலில் உள்ள புலாவ் புருங் குப்பை அழிப்பு தளத்தில் ஏற்பட்டுள்ள தீயை அடுத்து 10 கிலோமீட்டர் சுற்றுப்பகுதியில் உள்ள 10 பள்ளிக்கூடங்களை தற்காலிகமாக இவ்வாரம் வெள்ளிக்கிழமை வரை மூடும்படி தென் மாவட்ட கல்வி இலாக்கா உத்தரவிட்டுள்ளது. மூட உத்தரவிடப்பட்ட பள்ளிக்கூடங்களில் லாடாங் பைராம் தமிழ் பள்ளி, நிபோங் தெபால் தமிழ் பள்ளி, லாடாங் செங்காட் தமிழ் பள்ளியும் அடங்கும். பள்ளிகள் மூடப்பட்டிருக்கும் காலகட்டத்தில் மாணவர்கள் வீட்டிலிருந்து கற்றல் கற்பித்தலை மேற்கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். புலாவ் புருங் குப்பை அழிப்பு தளத்தில் ஏற்பட்டுள்ள தீயினால் சம்பந்தப்பட்ட சுற்றுப்பகுதியில் மோசமான புகை மூட்டம் ஏற்பட்டிருக்கின்றது. கூச்சிங் ஸ்ரீ சீனிவாசக காளியம்மன் ஆலயத்தில் தைப்பூச திருவிழா. சரவாக் கூச்சிங்கில் உள்ள ஸ்ரீ சீனிவாசக காளியம்மன் ஆலயத்தில் தைப்பூச திருவிழா கொண்டாடப்பட்டது. கூச்சிங்கில் இந்தியர்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூச தினத்தை கொண்டாடுவது வழக்கமாக கொண்டுள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆலயத்தில் விமரிசையாக கொண்டாடப்படும் தைப்பூசம் இவ்வாண்டு செயல்பாட்டு தர விதிமுறை எஸ்ஓபியை பின்பற்றி மிதமான அளவில் கொண்டாடப்பட்டதாகவும் பால்குடங்களை மட்டும் நேர்த்திக் கடனாக செலுத்தி அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஆலய தலைவர் வி சவுந்தரராஜு தெரிவித்தார். கடந்த ஆண்டு கோவிட் 19 பெருந்தொற்றின் சீற்றத்தால் தைப்பூசம் கொண்டாடப்படாமல் இருந்தது வருத்தத்தை அளித்திருந்தாலும்
இம்முறை சற்று தளர்வுகளுடன் கொண்டாடுவது மனதிற்கு திருப்தி அளிப்பதாகவும் அங்குள்ள பக்தர்கள் சிலர் தெரிவித்தனர். அடுத்த ஆண்டு தைப்பூசத்திற்குள் இந்த பெருந்தொற்று ஒரு முடிவுக்கு வந்து வழக்கம் போல தைப்பூசத்தை கொண்டாட வேண்டும் என்ற நம்பிக்கையில் முருகனிடம் பிரார்த்தனைகளை வைத்திருப்பதாகவும் அவர்கள் கூறினர். புதிதாக 3,245 கோவிட் தொற்றுகள் நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 3,245 கோவிட் தொற்று சம்பவங்கள் பதிவாகி இருப்பதாக சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். நேற்று 2,362 தொற்றுகள் பதிவாகிய நிலையில் புதிய எண்ணிக்கை 800 அதிகமாக உயர்ந்திருக்கிறது. RFID ஒட்டு வேலைக்கான செலவு 1 ரிங்கிட்டே 35 ரிங்கிட் வரை விற்பது ஏன்? வாகனங்களில் ஓட்டப்படும் RFID-யின் வில்லையை 1 ரிங்கிட் செலவிலே வாங்கிவிட முடியும். ஆனால் அந்த ஒட்டு வில்லை தற்போது மிக அதிகமாக 35 ரிங்கிட் வரை விற்கப்படுவது குறித்து முன்னாள் பிரதமர் டத்தோ ஸ்ரீ நஜிப் துன்ரசா கேள்வி எழுப்பியிருக்கின்றார். டச் அண்ட் கோ வாடிக்கையாளர்களுக்கு அந்த RFID-யின் ஒட்டு வில்லையை இலவசமாகவே வழங்கி இருக்கலாம் என அந்த பெக்கான் நாடாளுமன்ற உறுப்பினர் தனது ஃபேஸ்புக் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். 2018 இருந்து 2020 வரை அந்த ஓட்டு வில்லை இலவசமாக வழங்கப்பட்டு வந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். தடுப்பூசிக்கான 5,000 மேற்பட்ட போலி சான்றிதழா MMA அதிர்ச்சி. கோவிட் தடுப்பூசி போடாதவர்களுக்கு போலி சான்றிதழ் வழங்கும் மருத்துவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என MMA எனப்படும் மலேசிய மருத்துவ சங்கம் கேட்டுக்கொண்டது. கோவிடிற்கு எதிரான தடுப்பூசி போடாதவர்களுக்கு தடுப்பூசி போட்டுக்கொண்டதாக போலி மருத்துவ சான்றிதழ் வழங்கும் மருத்துவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அவர்களது செயல் நடவடிக்கை நாட்டிற்கு பெரும் மிரட்டலை ஏற்படுத்துகிறது என மலேசிய மருத்துவ சங்கத்தின் தலைவர் டாக்டர் கோகார்சாய் தெரிவித்தார். கோம்பாக்கில் உள்ள கிளினிக் ஒன்று இதுவரை சுமார் 5,000 மேற்பட்ட போலி சான்றிதழ் விநியோகித்திருப்பதாக வெளியான தகவல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் கூறினார். சபா மாயக தலைவரின் பின்னணியை மாநில அரசாங்கம் ஆராயும். இந்தியாவில் இருந்து சபாவில் குடியேறிய சில ஆண்டுகளுக்கு பிறகு சட்டவிரோதமாக அடையாள ஆவண பத்திரங்களை பெற்றதாக சபா மாயக தலைவர் பீர் முகமது காதிர் கூறியிருப்பதை அம்மாநில அரசாங்கம் விசாரிக்கும். அதன் தொடர்பில் சமூக வலைதள பதிவின் மூலமாகவே தமக்கு தெரிய வந்திருப்பதாகவும் மேல் விவரங்கள் தமக்கு இன்னும் கிடைக்கவில்லை என சபா முதலமைச்சர் டாக்டர் ஹதிஜி நூர் தெரிவித்தார். 2013 கள்ளக்குடியேறிகள் பிரச்சினை குறித்து விசாரித்த அரச விசாரணை ஆணையத்திடம் 1980களில் சட்டவிரோதமாக குடியுரிமை பெற்றதாக ஒப்புக்கொண்டவர்களில் பீர் முகமதின் பெயரும் அடிபட்டது குறிப்பிடத்தக்கதாகும். பதிவு செய்யாத பட்டறையில் காரை பழுது பார்ப்பவர்களும் உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பதிவு செய்யப்படாத கார் பட்டறையில் கார்களை பழுது பார்த்தால் அதற்கான உதவித்தொகைக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். bantuaautomotive.hassle.gov.my எனும் அகப்பக்கத்தின் மூலமாக அதற்கு விண்ணப்பிக்கலாம் என நிதி அமைச்சர் தெங்கு டத்தோஸ்ரீ ஜப்ருல் அசீஸ் தெரிவித்தார். அதற்கு முன்பு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கார்களை பழுது பார்க்கும் செலவிற்காக 1,000 ரிங்கிட் பற்றுச்சீட்டு வழங்கப்படும் என அரசாங்கம் அறிவித்திருந்தது. தைப்பூசத்திற்கான SOP கடுமையாக உள்ளது நஜீப். தைப்பூசத்திற்கான SOP விதிமுறைகள் மிகவும் கடுமையாக இருக்கிறது என்பதை முன்னாள் பிரதமர் டத்தோ ஸ்ரீ நஜிப் ரசாக் ஒப்புக்கொண்டார். தைப்பூசத்தை முன்னிட்டு தங்களுக்கு எதிராக கடுமையான கட்டுப்பாட்டை கொண்ட SOP அமல்படுத்தப்பட்டுள்ளது குறித்து இந்திய சமூகத்தினர் ஏமாற்றமும் அதிருப்தியும் அடைந்துள்ளதை தாம் அறிவதாகவும் இதைத்தான் கூட்டரசு அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்து வரும் டாக்டர் ஸ்ரீ சரவணன் அவர்களும் பகிரங்கமாக வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்றும் நஜீப் தெரிவித்தார். நேற்று பிற்பகலில் பத்துமலைக்கு வருகை புரிந்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இத்தகவலை வெளியிட்டார். சில தளர்வுகள் வழங்கப்பட்டிருந்தால் தைப்பூசத்தில் கோவிட் தொற்று ஒன்றும் பரவப்போவதில்லை என்றும் நஜீப் சுட்டிக்காட்டினார். தைப்பூசத்திற்கான கடுமையான SOP விதிமுறைகளால் அரசாங்கம் மீதான இந்திய சமூகத்தின் நம்பிக்கை குறைந்து விட்டதாக இதற்கு முன் பத்துமலையில் உரையாற்றிய போது மனிதவள அமைச்சரும் மாயிகாவின் தேசிய துணைத் தலைவருமான டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் கூறியிருந்தார்.
இவ்வாண்டு தைப்பூச கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக பத்மலை ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தின் விண்ணப்பத்தை ஏற்று 200 காவடிகளுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்க வேண்டும் என நஜீப் தெரிவித்தார். இவ்வாண்டு தைப்பூசத்திற்கு காவடிகளுக்கு தடை விதித்த அரசாங்கம் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டுமே தைப்பூச கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள முடியும் என்பதோடு, நேற்றும் தைப்பூச நாளிலும் காலை மணி 5 முதல் இரவு மணி 11 வரை மட்டுமே ஆலயங்களை திறப்பதற்கு வரையறை வழங்கியிருந்தது. கடந்த காலங்களில் தைப்பூசத்திற்கு முதல் நாளில் இருந்து மறுநாள் வரை 24 மணி நேரமும் தைப்பூச கொண்டாட்டங்கள் நடைபெறும் ஆலயங்கள் செயல்படுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இது தவிர தைப்பூச நாளில் பத்துமலையில் 9,000 பேர் மட்டுமே கலந்து கொள்வதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பத்துமலை தைப்பூசத்திற்கு கலந்து கொள்வார்கள். அரசாங்கத்தின் கடுமையான SOP கட்டுப்பாட்டினால் இவ்வாண்டு பத்துமலை தைப்பூசத்தில் வழக்கமான கூட்டத்தை காண முடியவில்லை.